நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையும் நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்பிக்கிறது. இந்த விஷயத்த பல பேர் உணர்றதே இல்லை. அதனால தான் அவங்க வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கற்றுக்க வேண்டிய பாடத்தை கற்றுக்காம புலம்பிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கஷ்டமான சூழ்நிலை என்ன காரணத்தினால ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த காரணம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம அதை பார்க்கறதில்ல. அந்த கஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டுருச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் புலம்புறதுலே ரொம்ப குறியாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் அப்படி புலம்புறாங்களோ அவங்களுக்கு திருப்பி இதே சூழ்நிலை ஏற்படும் போது அவங்களால அதை எதிர்கொள்ள முடியாமல் மறுபடியும் அவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் ரொட்டீனாக நமக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும். கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அது ஒரு நிழல் போல், நம்மளால் நம்மளோட நிழலை விட்டு பிரிய முடியாது. நம்ம எங்கே போனாலும் அந்த நிழல் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கை இருக்க வரைக்கும் இந்த நிழல் நம்மக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, செல்வம் பணம் கையில் இருந்துட்டோம் அப்படி இருந்துருச்சு அப்படின்னா நம்மளால் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் திருவள்ளுவரே வந்து அழகாக ஒரு குறளில் சொல்லியிருக்கார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு. அதாவது நம்ம வந்து இருக்கிறதுலே வந்து சிறந்த செல்வம் எது அப்படின்னா நம்ம காதின் மூலமாக கேட்கக்கூடியது, மற்றவங்களோட அனுபவத்தின் மூலமாக பெறக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், ஞானத்தை மற்றவங்க பகிர்ந்துக்கும் போது அதை உள்வாங்கிக்கிறதா இருக்கலாம். ஸோ அதை நம்ம அந்த கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறதுலே அதுதான் பெரிய செல்வம். நம்ம சம்பாதிச்சு இல்லை நம்ம குடும்ப வீட்டில் இருக்க பணத்தை அடிப்படையாக கொண்டதில்லை. ஏன்னா அந்த சம்பாதிச்ச பணத்தை தக்க வச்சுக்கிறதுனாலும் அதை நல்ல முறையில் செலவு பண்ணுறதுக்குனாலும் நமக்கு வந்து போதிய ஞானம் வேணும் அப்படிங்கிறது தான் மெயினாக அதில் சொல்ல வர்றது. ஸோ நம்ம வந்து என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துட்டால் அந்த பணம் நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுறாங்க. பணமே பிரதானம் சொல்லிட்டு சுயநலமாக வாழ்ந்து நிறைய பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியதில்லை, அப்படி சேர்த்த பணம் எதுவும் அவங்ககிட்ட தங்கறதில்ல அப்படின்னு. எவ்வளவோ லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, பார்த்தா மொத்தமாக ஒரு நாள் மருத்துவமனைக்கு போனோன்னா அந்த கோடிகள்லாம் இவங்க அக்கௌண்ட்லேருந்து மருத்துவமனை அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இது வாடிக்கையாக நடக்கிற ஒரு விஷயந்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மருத்துவமனையில் ஃபீஸ் கட்டணும் பில்லை கட்டணுங்கிறதுக்காகவே பணம் சேர்க்க வேலையில் மக்கள் இறங்கிட்டாங்க. இன்னும் ஒரு தரப்பு மக்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு போட்டு வைக்க ஆரம்பித்தாங்க. பொதுவாக ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் அப்படின்னு. அதாவது நம்ம செல்வத்தை நம்மளோட பணத்தை இழந்தோம் அப்படின்னா உண்மையில் நமக்கு ஒன்றும் ஏற்படுறதில்ல, நம்ம உண்மையில் எதையும் இழக்கிறதில்ல. அதே இது ஆரோக்கியத்தை இழந்தோம் அப்படின்னா கொஞ்சம் விஷயங்களை நம்ம இழக்கிறோங்கிறது உண்மை தான். அதே இது நம்மளோட குணாதிசயங்களை இழந்துட்டோம் அப்படின்னா மொத்தத்தில் எல்லாத்தையுமே இழந்ததாக கணக்கு அப்படின்னு. என்னன்னா ஒருத்தங்க வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சில நாள் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன் எதை நினச்சிக்கிட்டே உட்காந்துருப்போம், சரியாக தூங்காமல் இருந்திருப்போம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன உபத்திரங்கள் ஏற்படும். பட் அது கூட தற்காலிகம் தான். அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுறோம். அதே இது பணம் நம்மளை விட்டு போச்சு அப்படின்னா உண்மையில் நம்ம எதையும் இழக்கிறது இல்லைங்கிறத பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் தான் பிரதானம், பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும், பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிம்மதியை கெடுத்துட்டு அவங்களுக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு விதியன் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ஸோ இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அவங்க தான் அறிஞர்கள். நிறைய இது மாதிரி கோட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பட் சின்ன வயசுல அது சொன்னப்ப அதை புரிஞ்சிக்க முடியல என்னாலையும். ஆனால் இன்னைக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நான்லாம் எத்தனையோ வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது முதல்ல ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சேலரி வருது, அந்த சேலரி இருக்கும்போது ஓகே அப்படின் இருக்கும். ஒரு சூழ்நிலையில் அந்த வேலையை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது திருப்பி லைஃப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் முதல்ல சென்னையில் ஒர்க் பண்ணும்போது நிறைய அந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு அந்த ஜாப்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தேன். பட்டு அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து என்ன ஆயிடும்னா, நமக்கு நிறைய வருமானம் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு பிடித்த வேலையை பார்க்கும்போது, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம கேரியரை சூஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும்போது நம்ம வந்து நம்மளை சுற்றி ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருதுனாலும் அதை நம்மளால் ஈஸியாக கடந்துக்க முடியும். ஸோ உண்மையில வந்து என்னென்னா, நமக்கு வந்து உண்மையிலே பணம் வந்து ஒரு பெரிய பொருட்டு இல்லை. ஆனால் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் பணம் தான் பிரதானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட திணிக்கிறாங்க. நம்ம மறுகேள்வி கேட்காம அதை உள்வாங்கிறோம். அதுவே தான் நம்மளை பல இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு விட்டுருது. ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து நம்ம உழைப்பை நம்பாமல் குறுக்கு வழியில் ஏதாவது நம்ம நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அப்படி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து சில பல நேரங்களில் பலன் தராது, சில நேரங்களில் பலன் தரும். அப்போ நம்ம வந்து நம்மளோட ஆசையை தூண்டி விடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த அந்த ஆசையில் இது சாத்தியமாக இல்லையாங்கிறதெல்லாம் கூட நம்ம செக் பண்ணாமல் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இது மாதிரி யாரோ ஒருத்தங்க ஆசை வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னத்தை கற்றுத்தரும் அப்படின்னா, இதை மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம வந்து குறுக்கு வழியில் அதை பல மடங்கு பெருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்கிற ஒரு பாடத்தை கற்றுத்தரும். ஆனால் இந்த பாடத்தை கற்றுக்கிட்டா திருப்பி இது மாதிரி ஏதாவது ஆசை வார்த்தைகள் யாராவது சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து பழையபடி ஏமாறாமல் இருக்கலாம். ஆனால் நாம் வந்து இல்லை, இதுக்கு மேலே வந்தவன் தான் ஏமாற்றிட்டான், நிச்சயமாக இவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்றுக்காமல் இருக்கும்போது திருப்பி 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 நம்ம வந்து இக்கட்டான சூழ்நிலை வர்றப்ப அதுலேருந்து வெளியில் வர தெரியாமல் பழையபடி நம்ம மாட்டிக்குவோம். ஸோ பல நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் இது தான். நாம் வந்து நம்மளோட உழைப்பு மட்டும் நம்பும்போது பிரச்சனை இருக்கதில்லை. ஆனால் யாரோ சொல்லக்கூடிய ஒரு சில ஆசை வார்த்தைகளை மட்டும் நம்பும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஸோ எளிமையான வாழ்க்கை வாழும்போது நமக்கு பொதுவாக வந்து பிரச்சனை ஏற்படுறதில்லை. நமக்கு பிடித்தமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது பிரச்சனையே வர்றதில்லை. அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் அது ஒரு பெரிய இஷ்யூவாக நமக்கு தெரியறதில்லை. ஆனால் நம்ம இது ரெண்டையுமே பண்ணுறதில்லை. அதுக்கு பதிலாக அடுத்தவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களாலே அதை வாழ முடியலைங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வாழாத வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதுவே தான் நம்மளை பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு விட்டுரும். நம்ம வந்து தினசரி நம்ம வந்து பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணம் அந்த பிரச்சனையில் வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு அந்த அனுபவத்தின் மூலமாக அடுத்து நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் அதை பண்ணுறதே இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் அவங்க எதிர்கொண்டு அதுலேருந்து ஒரு அனுபவத்தை கற்றுட்டு வாழ்கிறவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. எனக்கெல்லாம் வந்து இது தான், எனக்கெல்லாம் கஷ்டமான சூழ்நிலைங்கிறதெல்லாம் எப்பயுமே இருக்கும். ஆனால் என்னென்னா, நான் அதை பார்க்குற விதம் கையாளுற விதம் மட்டும்தான் மாறுபடும். நிறைய பேர் வந்து பேசும்போது சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு என்னங்க அப்படின்வாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன சூழ்நிலை இருக்குன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்பேன். இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நான் சொல்லுவேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர். அந்த ப்ரௌசிங் சென்டரில் இதை மாதிரி ஒரு நாளைக்கு இன்கம் அப்படின்னா இது மாதிரி வரும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளுக்கு சராசரி இன்கம் வந்து 500 ரூபா அப்படின்னு எடுத்துக்கலாம். 30,000 ரூபா சம்பளம்னா 1,000 ரூபான்னு எடுத்துக்கலாம்.
ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னா எனக்கு கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம், கரண்ட் பில்லு, இன்டர்நெட் பில்லு, வாடகை இதெல்லாம் கொடுக்கணுன்னா அப்போ அந்த இது அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 ரூபா ஒரு மாதத்துக்கு வருதுன்னா எனக்கு ஒரு நாளுக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிச்சேன்னா அந்த சம்பாதிச்ச பணம் வந்து இந்த சம்பளம் இது இதுன்னு கொடுக்கறதுக்கு போயிடும். ஒரு 600 ரூபா சம்பாதிச்சேன்னா எனக்கு அன்னைக்கு ஒரு 100 ரூபா வருமானம், இதுதான் கணக்கு. ஆனால் பல நேரங்களில் 500 ரூபா கூட சம்பாதிக்க முடியாமல் 300 ரூபா 400 ரூபாலாம் சம்பாதிச்ச நாட்கள் உண்டு. சில நாட்களில் 1,000 ரூபா 1,500 ரூபா சம்பாதிச்ச நாட்களும் உண்டு. ஸோ தொடர்ச்சியாக இதை மாதிரி ஒரு 300 ரூபா 400 ரூபான்னு சம்பாதிக்கும்போது அப்போ ஒரு நாளுக்கு வந்து நான் ஏர்ன் பண்ணது பார்த்தா -100 ரூபா அப்படிங்கிற கணக்குலலாம் வரும். ஸோ ப்ராப்ளம் வந்து இந்த கம்மியான வருமானம் இல்லை. நம்மளால் அந்த கம்மியான வருமானம் இருந்தாலும் நம்மளால் எளிமையாக வாழ முடியுமா முடியலையாங்கிறத பொறுத்து தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, வருமானம் குறைஞ்சாலும் இதை மாதிரி சில நேரம் செலவுகள் ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபான்னு வந்துட்டுருக்கோம். அப்போ அந்த மாதத்தில் வருமானமே 100 ரூபா வந்திருக்காது, ஆனால் செலவு 100 ரூபா வந்திருக்கும். அப்பையும் ஓகே, என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு பார்த்தா சிம்பிளான ஒரு ரீசன் இருக்கும். அப்புறம் வந்து என்ன பண்ணிடுறோன்னா, ஓகே இதுதான் காரணமா, சரி அப்போ இந்த கஷ்டமான சூழ்நிலை நமக்கு இப்படி ஒரு பாடத்தை கற்று தந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிடுவேன். முதல்ல நிறைய வருமானம் இருக்கும்போது நாங்கள் அனாமத்தான் நிறைய செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வருமானம் குறைவாக வரும்போதெல்லாம் பார்த்தா நாமளாக இதுக்கு 100 ரூபா செலவு பண்ணோம் அப்படிங்கிற கணக்கில் யோசிக்க தோணும். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ அப்போ நம்ம வந்து இது மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வருமானம்லாம் ரொம்ப குறைவாக வரும்போது தான் நம்ம நிறைய விஷயங்களை கவனிக்கிறோம். நம்ம என்னெல்லாம் ரூபங்களில் தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணுறோம் அப்படின்லாம் பார்க்குறப்ப நிறைய பாதையில் தெரியும். ஓஹோ நம்ம சும்மா நேரம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னாலே ஒரு 1,000 ரூபாய்க்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு இருக்கோம். என்ன இப்போ வருமானம் குறைவாக இருக்கும்போது நம்ம தேவைன்னா மட்டும் அந்த பொருளை மட்டும் போய் வாங்கிட்டு வர்றோம். ஸோ அப்போ இதுக்கு நம்ம வருமானம் நல்லா இருக்கும்போது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாமல் செலவு பண்ணதெல்லாம் குறைச்சிக்கிட்டு பண்ணுறப்ப எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இல்லை. லைஃப்னா அப் அண்ட் டவுன் எல்லாம் மாறி மாறி தான் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ என்னென்னா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இதே சூழ்நிலை தான், ஆனால் அவங்க வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்குதுங்கிறது முடிவாகுது. ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சர்வை பண்ணுறதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனநிலையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த தான்கிற உணர்வோடு நடக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதனால் பக்கத்தில் இருக்கவங்களாம் பல நேரங்களில் நம்ம காயப்படுத்திட்டு அப்புறம் நம்ம டவுன் டைம் வரும்போது நம்ம வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுவோம். ஏன்னா முத நல்லா வருமானம்லாம் வரும்போது எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகி மகிழ்ச்சியாக இருந்திருந்தா அதே மகிழ்ச்சி அதுக்கப்புறம் திருப்பி வந்திருக்கும். ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் எனக்கு நிறைய வருமானம் இருக்குது அவங்களெலாம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பார்வையோடு பார்க்கும்போது நம்ம அடுத்தவங்ககிட்ட அதிகமாக மகிழ்ச்சியாக பழகாமல் தனியாகவே இருந்திருப்போம். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு இன்கேஸ் ஏதாவது காரணத்தினால வருமான இழப்பெல்லாம் ஏற்படுது அப்படின்னா அப்போ நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ என்னென்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு காரணமும் இருக்கும். அந்த காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஓகே இந்த காரணத்தினால தான் இந்த பிரச்சனை வருது, அப்போ முதல்ல இந்த காரணத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம். கரெக்ட் பண்ணிட்டா இனிமேல் இது தொடர்பான பிரச்சனையில் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஒவ்வொரு ஒரு 100 பிரச்சனைகள் தான் நமக்கு திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குன்னா அப்போ 100 பிரச்சனைக்கான காரணத்தை அப்பப்போ கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த 100 பிரச்சனையால் நம்ம கஷ்டப்பட மாட்டோம். ஸோ இப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் உண்மையான காரணம் ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு அதை பிரச்சனைக்கான உண்மையான காரணத்தை தேடி அதை சரி பண்ணும்போது நம்ம அந்த கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாமலே இருக்க முடியும். அதனால தான் வந்து ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையும் ஒரு
அனுபவத்தை நமக்கு கற்று தருது. அந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த அனுபவத்தை கற்றுக்காமலே போகிறனால தான் அவங்க வந்து அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணோம், ஒரு சின்ன பிரச்சனை வர்றப்ப அவங்க ஐயோ ஐயோ ஐயோன்னு உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க கடைசி வரைக்கும் அவங்க சைடில் அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணாங்கங்கிறத தெரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க. என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காமல் போயிடுறாங்க. அந்த ரெண்டு பாடத்தை நம்ம கற்றுக்காமல் போகும்போது அந்த பிரச்சனை திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடிய தவறுகளில் இதுவும் ஒன்று. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நாம் வந்து மற்றவங்களெல்லாம் அடிச்சுட்டு நம்ம மட்டும்தான் சர்வைவ் பண்ணுறோம் அப்படின்ல, நாம் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் கஷ்டப்படக்கூடிய நேரங்களில் சூழ்நிலையில் நம்ம யாருக்கெல்லாம் உதவி பண்ணாமல் அவங்க எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது உதவி அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல் வார்த்தை மனசில் வர்றது பணம் தான். அப்படி இல்லை, ஒருத்தங்க ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை ரொம்ப சோர்ந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதலாக நம்ம நாலு வார்த்தை பேசுனா இதோட பெரிய உதவி எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் வேறு என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ ஒருத்தங்க சோர்ந்து போய் இருக்கும்போது அவங்கள உற்சாகப்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே நம்ம வந்து மனசில் இருப்போம். ஸோ இப்படி நிறைய பேரை நம்மளால் ஈஸியாக சம்பாதிக்கலாம், இதுக்கு பணம் கூட தேவையில்ல. நான்லாம் அப்படி நிறைய ஆயிரக்கணக்கான மக்களில் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ ஏதாவது நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் அவங்க பல நேரங்களில் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நம்ம சோர்ந்திருக்க நேரம் அவங்ககிட்ட பேசக்கூடிய நேரம் அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நம்மளோட காம்ப்ளிகேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக இப்படி உதவுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போன்னா பணம் திடீர்னு ஓவர் நைட்டில் அதுக்கு மதிப்பு இழக்கக்கூடிய ஒரு பணத்துக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்ருப்போம். ஆனால் நம்ம சுற்றி இருக்கவங்களெல்லாம் நம்ம பெரிய பொருட்டாகவே நம்ம எடுக்காமல் இருப்போம். பட் நம்ம சுற்றி இருக்கவங்கள நாம் நல்லா பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் நமக்குள்ளே இருக்கும். ஸோ நம்ம வந்து பல நேரங்களில் இந்தந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கற்றுக்காமல் போகிறனால தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன இக்கட்டான சூழ்நிலையும் நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. எனக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வரும். இந்த நான் சொல்கிறேன்ல, திடீர்னு ஒரு நாள் போகிறேன் என்னோட ப்ரௌசிங் சென்டரில் கம்ப்யூட்டர் ஆன் ஆகலை. ஆன் ஆகலைன்னு பார்த்தா அதில் இருக்க ஹார்ட் டிஸ்க் அது ஒன்றுக்கு விலை 5000 எவ்வளோ உண்டு. ஒரே நாளில் ரெண்டு ஹார்ட் டிஸ்க் வேலை செய்யலை. ஸோ அந்த ஒரே நாளில் 10,000 ரூபா கிட்டத்தட்ட இழப்பு தான் எனக்கு. அப்போயும் நான் வந்து கிளங்கலை, ஓகே ரைட் இது வேலை செய்யலை, வேறு என்ன பண்ணால் போதும், ஓகே இதை எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராப் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை தான் யோசித்துட்ருப்பேன். ஸோ அதுக்கு புலம்புறவும் செய்யலாம், இல்லை புலம்பாமல் இல்லாமல் நம்ம எனர்ஜியை எப்படி புலம்பி வேஸ்ட் பண்ணாமல் அதை ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு அதை திருப்பி வராமல் பண்ணுறதுக்கு எதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு அதை தேட ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாமே இப்படி தான், நம்ம பல நேரங்களில் இந்த மாதிரி நம்ம சிந்திக்காமல் விட்டுறோம். ஸோ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணோம்னா நம்ம உடம்பும் வந்து நல்லா இருக்கணும். இப்போ நம்ம வந்து நமக்கு டயர்டாகுது, டயர்டாகிறப்ப நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது, அது நமக்கு நெகட்டிவ் இம்பேக்டை தான் கொடுக்கும். ஸோ என்ன பண்ணோன்னா இயற்கையில் வரக்கூடிய ஒரு காற்று வருதா, அந்த காற்றை நம்ம வந்து சுவாசிக்கும் போது நம்மளால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணுறோம், பல நேரங்களில் ஏதாவது ஒரு பேரை சொல்லிட்டு ஜன்னலில் மூடிடுறோம். அந்த ஓசியில் வரக்கூடிய காற்றை கூட நம்ம சுவாசிக்க முடியாத அளவுக்கு இருந்து வாழ்ந்துட்டுருப்போம். கொசு வரட்டிகள் பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஃபேன் காற்று எல்லா ஜன்னலையும் மூடிட்டு ஃபேனை மட்டும் போட்டுட்டு ஏதோ அது காற்றை உற்பத்தி பண்ணுதுங்கிற கணக்கில் உட்காந்துருப்போம். அப்போ என்னென்னா நமக்கு ஓசியில் வரக்கூடிய அந்த நம்ம சுற்றி அந்த இருக்க அந்த வளங்களை கூட நம்மளால் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்ருப்போம். ஸோ முதல்ல நம்ம உடலின் உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு பிரச்சனையை வந்து நேர்மறையாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம டீ காஃபி மருந்து மாத்திரை இதிலேயே கதின்னு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு ரொம்ப பலகீனமாயிரும். ஸோ பலகீனமான ஒருத்தங்க உடம்புல இருந்து பலகீனமான சிந்தனை தான் வரும். ஸோ நம்ம பெரும்பாலான நேரங்களில் மருந்து மாத்திரை டீ காஃபி இதில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அடிக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா சுத்தமான காற்றை வந்து இரவு தூங்கும் போது சுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாமளே உருவாக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது நம்மளால் தெளிவாக சிந்திக்க முடியாமல் போயிடும். ஸோ யார் ஒருத்தங்க
ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு அந்த சுத்தமான காற்றை சுவாசித்துட்டு, அதாவது சுத்தமான காற்றுனா ஒரு முறை சுவாசிக்கக்கூடிய காற்றை மறுமுறை சுவாசிக்காத ஒரு சூழல். அப்போ அப்படியே காற்று ஒரு பக்கத்திலோடி வருது, அப்படியே அந்த பாதையில் நம்ம தூங்கிட்டு இருக்கோம், நம்ம சுவாசிக்கிற காற்று அப்படியே அடிச்சுட்டு அடுத்த பக்கத்திலோடி வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் தான் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களால தெளிவாக சிந்திக்க முடியும். அப்போ அவ அதை மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம அந்த பிரச்சனையை வந்து வித்தியாசமாக கையாளுவோம். ஓகே, அதை வந்து என்ன காரணத்தினால இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்து அதை ஃபேஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்படி இல்லை அப்படின்னா ஐயோ பிரச்சனை வருது பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைங்கிறத நம்மளோட நிழல் மாதிரிங்கிறத புரிஞ்சிக்காமல் அந்த நிழல்லேருந்து தப்பிக்கலான்னு ஓடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் என்ன, வேற எவர் யுவர் கோ யூ கோ யுவர் அவர் நெட்ஒர்க் ஃபாலோஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகிற இடம்லாம் பின்னால் நம்ம பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம அந்த நிழலை கண்டு பயந்து ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுக்கு ஒரு தீர்வு இருக்குமான்னு கேட்டால் இல்லாமலே போயிடும். ஸோ அதனால தான் பொதுவாகவே சொல்லுவோம், நம்ம அந்த ஆரோக்கியம் நம்மளோட மனநிலை எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ நம்ம தேவையில்லாமல் நம்ம எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதெல்லாம் நல்ல முறையில் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். ஏன்னா அது ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு அனுபவத்தை தான் கற்றுத்தருதுங்கிறத நினைக்கும் போது கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே ரைட், இன்னைக்கு நான் புதுசாக ஒரு அனுபவத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் இப்படி தான் கடந்து வந்துட்டுருக்கேன், இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்திருக்கு, அதனால தான் என்னால் பல பேருக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியுது. ஹெல்ப்னா சத்தியமாக ஒரு ரூபா கேட்டாலும் கிடைக்காது, என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். பட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை என்னால் கொடுக்க முடியுது. எத்தனையோ பேருக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடிகிறதுக்கு காரணம் இது தான். ஸோ நான் வந்து முதல்ல என்னை சுற்றி இருக்க வளங்கள் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறேன். அந்த இயற்கையில் அந்த காற்று வருது, இப்போ கூட வீட்டுக்கு வெளியில் அழகாக அந்த சுத்தமான காற்றை சுவாசித்துட்டு மணி 4 மணின்னு நினைக்கிறேன், அப்போ அந்த காற்றை சுவாசித்துட்டு தான் தெளிவாக ஒரு பதிவை நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உங்கள் உடல் கேட்கறத கொடுங்க, உங்கள் உடல் கேட்கும் ஓய்வு கொடுங்க, அதுக்கு சுத்தமான காற்றோட்டம் உள்ள இடத்த தேர்ந்தெடுத்து கொடுங்க. இதை மாதிரி உடம்புக்கான அடிப்படை விஷயங்களை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்கள். எந்த உணவு கேட்குதோ அதை மறுகேள்வி இல்லாமல் கொடுங்க. ஸோ ஆனால் தேவையில்லாமல் இந்த போதை வஸ்துக்களான டீ காஃபி மருந்து மாத்திரை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணதுன்னு நினச்சிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. அது வந்து ஒரு வியாபாரத்துக்கு தான் உதுமே தவிர ஆரோக்கியத்துக்கு உதவுறதில்லை. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கும் போது உங்களோட மனநிலையும் ரொம்ப பக்குவப்பட்ட மனநிலையாக இருக்கும். அது உங்களுக்கு எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை கடந்து போகிறதுக்கும் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்கும் உதவும். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.